அதில் ராஜேஷின் தாய்மாமன்களான இரண்டு பேர்தான் அவரை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்தது தெரிந்தது இதையடுத்து நேற்று ராஜேஷின் மாமன்களான வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பள்ளிக்குப்பத்தை சேர்ந்த குணசேகரன் வயது ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆவடியை அடுத்த அசோக் நகரை சேர்ந்த முனியப்பன் வயது ஐம்பத்தி நான்கு ஆகிய இரண்டு பேரையுமே போலீசார் கைது செய்து விசாரித்தனர் போலீசாரிடம் தாய்மாமனான குண குணசேகரன் அளித்துள்ள வாக்குமனத்து என்னவென்றால் நாங்கள் இருவருமே ராஜேஷின் தாயான நாகராணியின் தம்பதிகள் எனது மனைவிக்கு மனநிலை சரியில்லை அவருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதால் நிலத்தை விற்று பணம் தரும்படி எனது அக்காலிடம் கேட்டேன் இதனால் என்னுடன் ராஜேஷ் தகராறு செய்து வந்துள்ளார் மேலும் எனது மனைவிக்கு சென்னையில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிப்பதற்காக எனது அக்காலான நாகராணி வீட்டில் மனைவியுடன் வந்து தங்கியிருந்தேன் சம்பவத்தன்று போதையில் வீட்டிற்கு வந்த ராஜேஷ் அத்தை என்றும் பாராமல் என்னுடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் இதை நேரில் பார்த்த எனது அக்கால் அவரை கண்டித்தார் வெளியே சென்று இருந்த நானும் அப்போது வீட்டிற்கு வந்து நடந்த விவரங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் இனியும் ராஜேஷை விட்டு வைக்கக் கூடாது என்று முடிவுக்கு எனது தம்பி முனியப்பனும் சேர்ந்து ராஜேஷை உருட்டுக்கட்டையால் அடித்துக் கொன்றேன் பின்னர் உடலை இறைச்சி கடை வாசலில் போட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டோம் என்றார் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக போலீசாரும் தெரிவித்தனர் கைதான இரண்டு பேருமே போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க